இப்பவே காய்ச்சி ஆரம்பிச்சா நீங்க அதை கொண்டு வரலாம் அப்படின்னு சோசியக்காரன் சொல்லியிருக்கான். அப்படின்னு சோசியக்காரன் சொல்லியிருக்கான். முதலிடம் விஜயோட முதலிடம் வந்து இப்ப வந்து வெற்றிடமா இருக்கு. அந்த இடத்தை யார் நிரப்புவாங்கன்னு நினைக்கிறீங்க தமிழ் சினிமால? புரிதுங்களா? விஜய் வந்து எல்லாரும் தூரத்துல பாப்பீங்க. நான் விஜய் கிட்ட நான் இருந்தவன், நான் தலையில அடிச்சு தள்ளி பண்ணி சொல்லுவேன். ஆமா, நீங்க தூத்துக்குள்ள வெள்ளம் போயில வந்தத எப்ப போய் பார்த்த? நீ இல்ல பாத்து நிவாரணி கொடுத்தான். எப்ப போய் பார்த்த? எப்பயோ போய் பார்த்தாங்க. மேபி தெரியல ப்ரோ. இது வரைக்கும் விசில் அடிச்சு கத்துனது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஓட்டா கூட மாறலாம். விஜய் வந்து தன்னுடைய அரசியலோட முதல் படி எடுத்து வச்சிருக்காரு. விஜய்னா அவருடைய அரசியல் வருகை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் நடிச்ச படம் வந்து எனக்கு சர்க்கார் படம் ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா அவர் சர்க்கார் படத்து மூலியமா அவர் அரசியல்ல இந்த அளவுக்கு ஒரு ஒரு ஆர்வம் வச்சிருக்காரு, மக்களுக்கு என்ன செய்யறாருன்னு சொல்லிட்டு அவரு தெரிவிச்சதுனால அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு டச்சிங்கா இருந்தது. சோ ரசிகர் மன்ற விஜயோட சர்க்கார் உண்மையிலுமே எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை நிஜத்துல முதலமைச்சர் ஆனா அவர் முதலமைச்சரா நடிக்க மாட்டாருன்றது ரொம்ப ரொம்ப ஒரு உறுதியான விஷயம். நாங்க வந்து விஜய் அரசியல் வர்றதுக்கு 100% வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். கணக்கு அப்ப கேப்பிடலாம் அடி. வி ஆர் வித் விஜய். விஜய் வர்றது ஒன்றும் பெருசு இல்லை, அதை தக்க வைக்கணுமே. விஜய் அரசியல தக்க வைக்கணும், தக்க வைக்கணும். கூட இருக்கிற ஆளுங்களும் சரியில்லை, விஜய் கூட இருக்கிற ஆளுங்களும் சரியில்லை. சரியில்லை, சரியில்லை. இப்போ கூட ஃபங்க்ஷன் நடந்ததுல குசி ஆனந்தன்றவரு அவர் மேலதான் ஃபுல்லா அதுல எல்லாரையும் மக்கள்களை போட்டு அடிக்கிறது. ரசிகர்களும் சரியில்லை, சரியில்லை. ரசிகர்களை போட்டு அடிக்கூடாது. விஜயோட அரசியல் வருகையை நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா இப்ப இருக்கிற ஜெனரேஷன் எல்லாருமே விஜயோட ஃபேன் தான். அவர் நல்லதானே இப்ப எல்லாருமே செஞ்சிட்டு இருக்காரு, கண்டிப்பா அவர் ஜெயிப்பாரு. அவர் என்ன கொள்கையை எடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு நல்லது செய்யறாரு, மக்களுக்காக என்ன யோசிச்சு அவர் பண்ணாலுமே அது நல்லதா தானே இருக்கும். என் தங்கச்சிய பாரியா, இன்னும் கொஞ்ச நாள் வந்து ஆக்டிங்லயே இருந்திருந்தா கூட மேபி இந்த ஃபாலோவர்ஸ் எல்லாமே கூட இன்னும் ஜாஸ்தியா இருந்திருக்கலாம். ஏன்னா ஏஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. ஏஜ் இன்னும் அவர் பக்கத்துல இருக்கிறதுனால ப்ராபப்ளி இன்னும் கொஞ்ச நாள் வந்து ஆக்டிங்லேயே இருந்து அதுக்கப்புறமா வந்து அரசியலுக்கு வந்திருந்தா கூட இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பட் மக்களுக்கு நிறைய சேவை பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ அதுவும் நல்ல ஒரு இன்னும் பாத்துல போச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது லைன் லைட்ல இருக்கும்போது அவர் வராரு. ஏன்னா அவருக்கு வந்து 180 crores to 100 crores சேலரி இருக்கு. ஏன்னா யாருமே இந்த மாதிரி ஸ்டெப்பின் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 69 அப்புறம் அவர் இந்த படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்லி தான் இன்னைக்கு வந்திருக்காரு. மேபி ஏதாவது நல்லது, நல்ல நோக்கத்துக்காக தான் இருக்கும் நினைக்கிறேன். நல்ல டெசிஷன் தான். ஸோ யாரும் எதுவும் சொல்ல முடியாது, நல்ல டெசிஷன் தான். பட் என்னன்னா கொஞ்சம் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணா நல்லா இருக்கும். செஞ்சிட்டா போச்சு. இருக்கு அரசியல் கட்சி தலைவரை விட இவருக்கு ஃபேன்ஸுமே ரொம்ப அதிகம். இவர் வந்து மக்களுக்காக நிறைய செய்வாரும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். எங்களுக்கு விஜயம் ரொம்ப பிடிக்கும். அதனால பட் அவர் இறங்கி வந்து செய்வாருன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அவர் நல்லா பண்ணணும்னு நாங்களும் அவருக்கு சப்போர்ட்டிவாகவும் இருப்போம். உங்கள் முழு ஆதரவும் விஜய்க்கு தானே இருக்கணும். எங்களோட ஃபேன் எங்கள் வீட்டில் நிறைய பேர் எல்லாமே விஜய் ரசிகர்களாக தான் இருக்காங்க. பட் அவருக்கு நாங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுவோம், அவரும் நல்லா பண்ணுவார்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இவர் வந்து உண்மையாகவே மக்களை சேவை பண்ணணும்னு நினைச்சாக்க 2026 வந்து நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வந்து இப்பவே காய்ச்சி ஆரம்பித்தா நீங்கள் அதை கொண்டு வரலாம் அப்படின்னு சோசியக்காரன் சொல்லியிருக்கான். அதை நம்பி தான் வந்திருக்கு. அப்படின்னு சோசியக்காரன் சொல்லியிருக்கான். உங்களுக்கு யாருன்னா சொன்னது? அதான் நீ வந்து உனக்கு நல்ல பேர் புகழ் இருக்கு. நீ வந்து கட்சி ஆரம்பிச்சேன்னா இந்த 2 வருஷத்துல அப்படியே பாப்புலேஷன் ஆயிடும், உனக்கு ரசிகர்கள் இருக்காங்க, எல்லாம் போனாக்க மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும். அதனால வந்து 2026 நீ முதலமைச்சர் ஆகணும். அப்ப இவ்வளவு நாள் மக்களுக்காக உழைச்சோம்னா நான் மயிர சச்சி ரோட்ல போய் நிப்பான். இவரும் மக்களுக்கு உழைப்பிருந்த மக்களுக்கு உழைக்கல. 1 ஏக்கர்ல வந்து வீடு கட்டி வச்சிருக்கான, காம்பவுண்டு கட்டி வச்சிருக்கா 10 அடி உயரத்துல. அந்த காம்பவுண்டு கூட எல்லாமே குடிசையில வந்துட்டு இருக்க மக்களை நீங்க என்னைக்கு சந்திச்சிருக்க? நீ விஜய் வந்தா நல்லதுதான், ஆனா மக்களுக்கு நல்லது செய்யணும்ல. ஜனங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவார் நினைக்கிறேன்.
ஃபர்ஸ்ட் படிக்கிறதுல அவர் சப்போர்ட் பண்ணாலே நெக்ஸ்ட் வேலை கிடைக்கிறது ஈஸியா இருக்கும். அதே ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்காக தேர்ந்தெடுத்து அவர் எல்லாமே ஹெல்ப் பண்ணாலும் ரொம்ப நல்லா இருக்கும். இது சரியில்லைப்பா, இதை நான் மாத்தணும் அப்படின்னா என்னோட பெயின் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா, மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன்னால நிறைய பேர் வந்து இப்போ ஆஃபீஸ் கோயர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப, ஆமாம், டிராஃபிக் ஜாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ அந்த வேலை எல்லாமே வந்து, ஏன்னா வெள்ளச்சேரியில் அந்த எம்ஆர்டிஎஸ் வேலையே எனக்கு தெரிஞ்சு மோர் தென் 15 இயர்ஸாக ஓடிட்டு இருக்காது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க் எல்லாமே கொஞ்சம் ஸ்பீட். இன்னும் 2 வருஷத்தில் மெட்ரோ முடிச்சிருவாங்க, அவர் அரசியல் வர்றதுக்கே 2 வருஷம் ஆகும். வேற எதுனா சொல்லலாம், நீங்கள் ஒரு தத்தியாக இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பாக்கல. இன்னைக்கு நடிகர் விஜய் வந்து தன்னுடைய அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகம்ட்டு தன்னுடைய கட்சி பேரை அறிவிச்சிருக்கிறாரு. அவரோட அரசியல் வருகை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லங்க, இப்ப எனக்கு அதை பத்தி ஏதோ ஒப்பீனியனும் இல்லங்க. அவருடைய அரசியல் வருகை பத்தி எதுவும் இல்ல, ஆதரவு இல்ல, இப்பத்திக்கு எதுவும் இல்ல, ஃபியூச்சர்ல வேணா வந்துச்சுன்னா சொல்லுங்க. அப்படியா? அப்ப நீங்க யார் ஃபேன்? இல்லங்க, அப்படியெல்லாம் இல்ல, எல்லாத்தையும் ஜென்ரலா நான் பாப்பேன். பொதுவா எல்லாத்தையும் பிடிக்குங்கிற மாதிரி தான் பாப்பேன். பொதுவாங்கிற மாதிரி ஃபேன் மாதிரி எல்லாம் நான் எதுவும் பண்ண. ஓட்டும் ஜென்ரலா எல்லாருக்கும் போட்டுருவீங்களா? எல்லாருக்கும் போட்டுருவீங்களா? போட முடிச்சா போடுவேன். நான் சொல்றேன், அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏடி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மலை சின்னத்துல ஒரு குத்து. தமிழக வெற்றி கழகம் அந்த பேராது எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்கு. நல்லா இருக்கா? நீங்க விஜய்க்கு அரசியல் எதுனா ஒரு டிப்ஸ் தரணும், என்ன தருவீங்க? இப்போ விஜயோட அரசியல் வருகை யாருக்கு பின்னடைவை தரும், எந்த ஒரு கட்சிக்கு பின்னடைவை தரும்? அது வந்து எனக்கு டு பி ஹானஸ்டா சொல்லணும்னா எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்ல. அவர் வந்து சைன் பண்ண 2 படத்தை தவிர மீதி அதுக்கப்புறம் நடிப்புல இருந்து அவர் வந்து வெளியேறதா அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் விஜய் ரசிகரா அதை எப்படி பாக்குறீங்க? அது வந்து உண்மையாவே எனக்கு ஒரு மன வருத்தம் ரொம்ப ரொம்ப இருக்கு. ஏன்னா நான் வந்து விஜய் வந்து இப்போ 68 இருக்கு, அது வந்து 78, 88, 98, 100 ஒரு 100 வரையும் போகணுன்றது தான் ஒரு ரசிகனா என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை. ஆனா அவரு வந்து 2 படம் தான் நடிப்பேன்னு சொன்னது உண்மையாவே எனக்கு பர்சனலா ரொம்ப ஒரு மனவருத்தக்குரிய ஒரு விஷயம் தான். ஆனா அவர் நடிக்கணும்ன்றது என்னோட ஆசை. டெஃபினட்டா அவர் நடிக்கணும். அது எனக்கு என்னன்னா ஒரு அரசியல் சம்பந்தமா இன்னும் நல்ல அரசியல் இன்வால்மெண்ட்ல ஒரு படத்தை சூஸ் பண்ணி நடிக்கணும்ன்றது என்னோட ஆசை. சைன் பண்ண 2 படத்தை தவிர மீதி நடிக்க மாட்டேன், அதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு விஜய் ரசிகரா. நீங்க அதை எப்படி பாக்குறீங்கன்னா? ஒரு சங்கடமான விஷயம் தான். விஜய் இன்னும் மேல படம் நடிக்கணும் தான் ஆசை, இருந்தாலும் அவர் கமிட் பண்ணது வந்து முடிப்பாருன்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு சந்தோஷமான விஷயம். ஆமா, இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு போனதுக்கு அப்புறம் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. முதலிடம், விஜயோட முதலிடம் வந்து இப்போ வந்து வெற்றிடமா இருக்கு, அந்த இடத்த யார் நிரப்புவாங்கன்னு நினைக்கிறீங்க தமிழ் சினிமால? டெஃபினெட்லி சூர்யா. சூர்யா தான் விஜய் இடத்த நிரப்புவார் நினைக்கிறீங்க? அந்த இடத்த தெரியல, மேபி சூர்யா. ஓடுமீன் காத்திருக்குமா கொக்கு? டெஃபினட்டா எந்த ஹீரோவாலையும் பிடிக்க முடியாது பிரதர், அதை நான் வந்து ஆணித்தரமா சொல்லுவேன். விஜய்க்கு வந்து தன்னுடைய உங்களுடைய அரசியல் அட்வைஸ்னா சொல்லுங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இல்ல இந்த மாதிரி பண்ணுங்கன்னா என்ன சொல்லுவீங்க? கூட்டணி சேரக்கூடாது, அவர் தனியாவே நின்னு தனியாவே ஜெயிக்கணும், அதுதான் அதான் பெஸ்ட். ஓகே, அவர் இதுக்கு மேல நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு, அது உங்க விஜய் ரசிகா உங்களுக்கு எப்படி இருக்குது? ஐயோ, விஜய் கண்டிப்பா நடிக்கணும், கண்டிப்பா நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஆகட்டும், நெக்ஸ்ட் அவரோட மூவி ஆகட்டும், ரெண்டுமே எனக்கு ஒரு வில் பவர் தான். நடிக்கணும் கண்டிப்பா விஜய் நடிக்கணும். விஜய் ரசிகரா உங்களுக்கு எப்படி அது? எனக்கு ரொம்ப கஷ்டமா தானே இருக்கு, ஏன்னா அவர் படம்னா எங்க வீட்டுல எங்க வீட்டுக்காரர் எங்கெல்லாம் கூட விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஷோ போய் இப்ப கம்பல்சரி அவர் பார்த்துட்டு தான் வருவாரு, அதனால எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் அவர் அரசியல் இருந்துட்டே பட் இவர் படம் நடிச்சாருன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் நாங்க. பின்னடைவு அப்படின்னு நல்லா சொல்ல முடியல ப்ரோ. இல்ல, ஒரு பவர்ஃபுல் ஆக்டர், தனக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்க ஆக்டர், இப்ப அரசியலுக்குள்ள வராருன்னா இப்போ அவருக்குன்னு ஒரு பெரிய இளைஞர் பட்டாளமே இருக்குது.
இப்ப அவங்கலாம் விஜய்க்கு ஓட்டு செலுத்தும் போது யாருடைய ஓட் பேங்க் பாதிக்கப்படும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஒரு மாற்றத்துக்கான அரசியல் தான் ப்ரோ இது எல்லாமே. எப்படின்னா வந்துட்டு இப்போ ஒரு ரெண்டு கட்சி தான் ஃபஸ்ட் இருந்துச்சு, திமுக அதிமுக தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சீமான் சார் இருக்காங்க, அப்புறம் விஜயகாந்த் சார் உள்ளே வந்தாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு மாற்றத்துக்கான அரசியல் இருக்கு. யார் நல்லது பண்ணாலுமே கண்டிப்பாக வந்துட்டு இது பண்ணுவாங்க. இது பின்னடைவன் தாண்டி வந்துட்டு இவர் வந்திருக்காங்க, இவர் என்ன பண்ண போறான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, இப்போ வந்து விஜய் வந்து படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, ஒரு விஜய் ரசிகரா உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த தருணத்தில்? ரொம்ப கஷ்டமாக தான் ப்ரோ இருக்குது. ஏன் அப்படின்னா வந்துட்டு டெய்லியுமே ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ மாதிரி போய் பார்த்தது, அவர் ஒரு மாதிரி ஃபேன் கிரேஸில் கில்லி, திருப்பாச்சி, திருமலை, மதுரை, அந்த மாதிரி எல்லாமே நான் ரொம்ப சின்ன, நான் ரொம்ப குட்டி பையனாக இருக்கும்போது நான் வந்து கில்லி படம் வந்துட்டு எங்கள் அம்மாவோட போய் பார்த்தேன். அகைன் நானும் எங்கள் அம்மா மெர்சல் படம் பார்த்தோம். இப்போ ரீசெண்டாக மாஸ்டர், பிகில், அப்புறம் வந்துட்டு லியோ எல்லாமே பார்த்தோம். இப்போது 69 தான் லாஸ்ட் படம்னு சொல்கிறாங்க. மேபி தெரில ப்ரோ, இது மாதிரிக்கும் விசில் அடித்து கத்துனது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஓட்டா கூட மாறலாம். அவர் வந்து அரசியலுக்கு போயிட்டாருனா அவர் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆபீஸா அரசியல்ல எப்படி வந்து ஒருத்தவங்களுக்கு பின்னாடி ஏற்படுதோ அந்த மாதிரி சினிமால ஒரு மிகப்பெரிய ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்க ஆக்டர் வந்து ரிட்டையர் ஆறாரு. இப்போ வந்து அங்க வந்து ஒரு எம்டி ஃபேஸ் உருவாகுது, அந்த இடத்துக்கு யார் வருவார் நீங்க நினைக்கிறீங்க? பாப்போம் ப்ரோ, பொறுத்திருந்து பாப்போம். விஜய் சார் இருக்காங்க ப்ரோ, விஜய் சார், சூர்யா, அப்புறம் கமல், ரஜினி இவங்கெல்லாம் இருக்காங்க. மேபி அவங்களுக்கு அது இன்னும் ஈஸியா இருக்கும் ப்ரோ. எம்ஜிஆர் வந்து கட்டிக்க துணிமணி இல்லாம, சாப்பிட வழி இல்லாம, இதே வந்து வால்டாக்ஸ் ரோட்ல வெறும் வந்து 15 ரூபா வீட்டு வாடகை கட்ட முடியாம வால்டாக்ஸ் ரோட்ல வந்து வடப்பழனி வழி நடந்து வந்து சினிமா வாய்ப்பு தேடி நாடகத்தில் நடிச்சு அவர் பெரிய லெவலில் வந்து மக்களுடைய மனநிலையை நாடி பிடிச்சி பார்த்து மக்களுக்காக அவர் சம்பாதிச்ச 100 ரூபா காசு 90 ரூபா செலவு பண்ணிட்டு 10 ரூபா வச்சு அந்த 10 ரூபாயும் இல்லாம போனாரு. அப்ப மக்கள் வந்து அவர் ஏத்துக்கிட்டாங்க. அடிப்படை கிராம மக்கள், அதாவது சாலை வசதி இல்லாம, ரோடு வசதி இல்லாம, கரண்ட் இல்லாமல், மின்சார வசதி இல்லாமல், குடி தண்ணி இல்லாமல் இல்லாத கிராமங்கள்லயே அவர் அந்த மக்களுக்கான ஒரு செய்யும்போது மக்களை ஏற்றுக்கிட்டாங்க, வெற்றிப்பட்டது. அப்போ இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இயக்கம் இருக்கிறவர்லையும் தமிழ்நாட்டில் ஒருத்தன் கட்சி ஆரம்பித்து பெரிய லெவலில் வரணும்னா தலைகீழாக இருக்கணும். ஏங்க, ஒரு எலெக்ஷன் கமிஷனில் கட்சி பதிவு பண்ணால் 3 வருஷம் ஆகும். புஷி ஆனந்த் தான் பாண்டிச்சேரி எம்எல்ஏ, அவனை எனக்கு நல்லா தெரியும், புரியுதுங்களா? விஜய் வந்து எல்லாரும் தூரத்துலேயும் பார்ப்பீங்க, நான் விஜய் கிட்ட நான் இருந்துவேன், நான் தலையில் அடித்து தள்ளி பண்ணி சொன்னுவேன். ஆமாம், 1987-86 தெரியுது, நல்லா வந்து சங்கர் எல்லாம் அதில் அசிஸ்டன்ட் அந்தப்புல, கே கே நகர், அசோக நகர், ஜாபரகம் போயிட்டு பிரிட்ஜில் எடுத்தாங்க சின்ன பையன், இப்படி ஒரு வெட்டி காயம் இருக்கும் விஜய்க்கு. அது நான் சொல்ல, அதெல்லாம் வந்து நம்ப மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன், சம்பாதிச்ச நீ நடிகனா இருந்து பொதுவான வழியில் இருந்தாக்க உனக்கு மக்கள் எல்லா தரப்பு மக்களும் உனக்கு பொதுவா இருக்கும். நீங்க தூத்துக்குடியில வெள்ளம் புயல் வந்தத எப்ப போய் பார்த்த? நீவாரணி கொடுத்தான். எப்ப போய் பார்த்த? எப்பயோ போய் பார்த்தாங்க. என்ன எவ்வளவு சொன்ன? 100 கோடி செலவு பண்ணிட்டு 1 கோடி செலவு பண்ணிட்டு பெருசு கிடையாது. 1 கோடி செலவு வருமானத்தை வச்சுட்டு 90 லட்சம் செலவு பண்ற மத்திய அவன் தான் மனுஷன். 3 மாசத்துல ஒரு கட்சி பதிவு பண்ணி வந்திருக்கு உலகத்துல இதாங்க பஸ் இல்ல, இன்னும் பதிவு இனிமேதான் பதிவு பண்ணி கட்சி ஆரம்பிச்சு. நான் பாத்தங்க, எந்த கட்சினா விஜயகாந்த், இது விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சு வந்துச்சு தமிழக. அப்ப நான் ரிஜிஸ்டர் பண்ண என்ன ஆச்சு? அப்புறம் கட்சி பேரை மட்டும் அறிவிச்சிருக்காங்க, ரிஜிஸ்டர் பண்ணதான் கட்சி வெளியே வருவான். 6 பேர் போயிருக்காங்க, நான் நல்லா நீங்க பாருங்க, 6 பேர் போயிருக்காங்க தேர்தல் கமிஷன்ல போய் பாத்துருக்காங்க, போயிருக்காங்க கட்சி 11 மலர்ந்து பிளாஸ் போட்டுக்கிட்டே இருக்கான். ஆமா, இன்னைக்கு பதிவு பண்றதா கட்சியை பதிவு பண்ணி, பதிவு பண்ண பிறகு வர முடியும், பதிவு பண்ணியாச்சு. அவர் வந்து 2026 அவரு கட்சிக்கு இந்த தேர்தல் நிக்க போறேன்னு சொல்லிருக்காங்க. கட்சி பதிவு பண்ணியாச்சுங்க, நல்லா நீங்க ஊடகத்தை பாருங்க, கட்சி பதிவு பண்ணியாச்சு, கட்சியோடைய பேர் வந்து தமிழக வெற்றி கழகம் அறிவிச்சாச்சு. அது கிடையாது, அங்க அவங்க சொன்னா மட்டும் தான் அறிவிக்க முடியும், அறிவிக்க பண்ண முடியும் எலெக்ஷன்ல. முதல்ல இவர் ஆளை ஸ்கிரீன் பண்ணும், ஸ்கிரீன் பண்ணி நான் இந்த மாதிரி ஆள் தான் நான் வந்து என் கட்சிக்கு எடுப்பேன், அட்லீஸ்ட் உறுதிமொழி, நான் என் கட்சியில் பிடிக்க மாட்டேன், விபச்சாரம் பண்ண மாட்டேன், மணல் கடத்த மாட்டேன், எல்லாரும் உரிமனை எடுத்து இதை எடுக்கணும், 1000 ரூபா ஸ்டாம்ப்ல எழுதி கொடுக்கணும். ஓகே, அப்படி பண்ணா கட்சி முன்னேறதுக்கு வாய்ப்பு, அப்பதான் ஜனங்க வந்து நம்புவாங்க.